அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 916. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் பகுதி 7. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹலரத்து சையதுனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புராக் என்ற அற்புதமான அந்த மிருகத்தின் மீது பயணமாகி பைத்துல் முக்கத்தஸை வந்தடைந்தார்கள். நபிமார்கள் பலருடைய கபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையிட்டார்கள். மிகவும் குறிப்பாக மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை ஜியாரத்து செய்தார்கள். அதற்கு பின் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்தை தொழுகை நடத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், அங்கு மூசா நபியை நான் பார்த்தேன். அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் யமனியர்களான ஷனு ஆ குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று உயரமாக திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள். மேலும் மரியமின் மைந்தர் ஈசா நபி அவர்களையும் நான் கண்டேன். அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். சற்று முன்னதாக கபரில் இருந்தவர்கள் இப்போது பள்ளிவாசலில் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், அவர்கள் மனிதர்களிலேயே என் தோழர் உர்வா பின் மஸ்ஊது அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவருடைய சாயலில் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். ஈசா நபி இப்ரா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல் அவர்களையும் அல்லாஹ்வின் திருத்தூதர் அங்கு வைத்து காண்கிறார்கள். அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களில் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது என்னுடைய தோற்றத்தில் இருந்தார்கள் சங்கையான இப்ராஹிம் நபி என்று ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மேலும் அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்போது ஒரு தொழுகையின் நேரம் வந்துவிடுகிறது. அவர்கள் அனைவருக்கும் நான் தலைமை தாங்கி இமாமத்து தொழுகை நடத்தினேன், இமாமத்தாக நின்றேன். அவர்களுக்கு நான் தலைமை தாங்கி இமாமத்து செய்தேன். அங்கு எத்தனை நபிமார்கள் இருந்தார்கள் என்பது இங்கு குறிப்பிடவில்லை. ரசூல்மார்களும் நபிமார்களும் அனைவரும் எல்லோருமே அந்த இடத்தில் சங்கமித்திருந்தார்கள் என்பதுதான் மிக தெளிவான அபிப்பிராயம். அங்கு ஒரு நபி கூட இல்லாமல் எல்லா நபிமார்கள் அங்கு இருந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி இமாமத்து செய்தார்கள். இது வழி தங்களுடைய தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவர்கள் ஒருமுறை கூட உறுதியளிக்கிறார்கள். மேலும் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக கால காயிலுன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா முஹம்மது, ஓ முஹம்மது நபியே, ஹாதா மாலிகுன் சாஹிபுன் நார், இதோ இவர்கள்தான் நரகத்தை காக்கும் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ஃபஸல்லிம் அலைஹி, அவர்களுக்கு நீங்கள் சலாமை ஓதுங்கள் நாயகமே, சலாமை சொல்லுங்கள். உடனடியாக ஃபல் தஃபத்து இலைஹி, அவர் பக்கம் நான் திரும்பிய போது, சலாமை சொல்லுவதற்காக நான் திரும்பிய போது, சலாமை கொண்டு அவர்கள் முந்திக் கொண்டார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சலாமை சொல்லுவதற்காக முந்திக் கொண்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷெரீஃபில் 3366 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல சிறப்புகளும் இந்த இரவில் நடந்திருக்கிறது. மேலும் வருகின்ற காலத்தில் இந்த இரவு முடிந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயங்களாக நாம் பார்க்கலாம்.
இனி அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். அது எப்படி நிகழ்ந்தது என்று இன்ஷாஅல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டு ஸாலிஹான அமலாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.